ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு லூஸ் ஸ்டாக்ஸ். இன்றைக்கி நம்ம கோர்பால் ஒரு ஜீத் பரே பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். கேகேஆரோட லார்ஜஸ்ட் வின்ஸ்னு பார்த்தீங்கன்னா 59 ரன்ஸ் வித் டிடி, 60 ரன்ஸ் வித் ஆர்ஆர், 71 ரன்ஸ் வித் மறுபடியும் டெல்லி, 82 வித் ஆர்சிபி அண்ட் 140 மறுபடியும் ஆர்சிபி. செகண்ட் பிளேஸ் ஈடன் கார்டன்லையும், மொதல் பிளேஸ் சின்னசாமி ஸ்டேடியத்துலையும் மாசில். ஓகே, நெக்ஸ்ட் கிரேட்டஸ்ட் வின்ஸ் பை விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா 5-4-3-2, நாலுமே 9 விக்கெட்ஸ் விக்ட்ரி. ஃபிஃப்த்தில் டெல்லி கூடியும், ஃபோர்த்தில் பஞ்சாப் கூடியும், தேர்டில் ராஜஸ்தான் கூடியும், செகண்டில் மும்பை கூடியும். மொதல் இடத்துல 10 விக்கெட் விக்ட்ரி சௌராஷ்டிராலேயே குஜராத்தை வச்சு செஞ்சாங்க. ஓகே, கேகேஆரோட ஓவரால் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 195 மேட்சஸ் ஆடிருக்காங்க, அதில் 98 வின்ஸ் அண்ட் வின்னிங் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 50.26% வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் கப் வின்னிங் டீம்ஸில் இவங்களும் இருக்காங்க. ஆரஞ்ச் கேப் அண்ட் பர்பிள் கேப் லிஸ்ட்டு எடுத்து பார்த்தோம்னா இது வரைக்கும் பர்பிள் கேப்னு பெருசாக அடிச்சதில்லை. ஆரஞ்ச் கேப்பு ஒரு வாட்டி ராபின் உத்தப்பா 2014 எடுத்திருக்காரு. கேகேஆர் வர்சஸ் அதர் டீம் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் கேகேஆருக்கும் ஆர்ஆருக்கும் இது வரைக்கும் 23 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஒரு நோ ரிசல்ட்டு, கேகேஆர் 12, ராஜஸ்தான் 10 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. கேகேஆருக்கும் பஞ்சாப்புக்கும் பார்த்தோம்னா 27 மேட்ச் நடந்திருக்கு, அதில் பஞ்சாப் மாதம் 9 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம ஷாருக் கான் 18 மேட்ச் ஜெயிச்சிருக்காப்புல, எப்படி பிரீத்தி சந்தா 9 மேட்சும், ஷாருக் கான் 18 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க மாசில. நெக்ஸ்ட் கேகேஆர் ஆர்சிபி எடுத்து பார்த்தோம்னா 27 மேட்ச், அதில் 15 முறை கேகேஆரும் 12 முறை ஆர்சிபியும் ஜெயிச்சிருக்காங்க. கேகேஆருக்கும் சிஎஸ்கேக்கும் பார்த்தீங்கன்னா 25 மேட்ச் நடந்திருக்கு, அதில் 9 மேட்ச் கேகேஆரும் 15 மேட்ச் சிஎஸ்கேவும் ஜெயிச்சிருக்காங்க. கேகேஆருக்கும் டிசிக்கும் பார்த்தீங்கன்னா 27 மேட்ச், அதில் 14 முறை கொல்கத்தாவும் 12 முறை டெல்லியும் ஜெயிச்சிருக்காங்க. கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் பார்த்தீங்கன்னா 19 வாட்டி நடந்திருக்கு, அதில் கேகேஆர் கொஞ்சம் டாமினேட் பண்ணி 12 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க, எஸ்ஆர்ஹெச் 7 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஒரு டீம் தான் கேகேஆர் டாமினேட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 27 மேட்சஸில் 6 மேட்சஸ் தான் கேகேஆர் ஜெயிச்சிருக்காங்க, 21 மேட்சஸ் மும்பை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சேட். ஓகே, நெக்ஸ்ட் டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸை பார்த்துலாம் வாங்க. ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் செம்ம பவர் பேக்டாக இருக்குங்க. டீமில் வேறு பேஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, எல்லாமே செம்மையாக இருக்குது. பேசர்ஸில் ஐ மீன் ஓவர்சீஸில் யாரை எடுக்கிறது யாரை விடுறதுன்னே தெரில, வேறு லெவலில் இருக்காங்க. வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டீமில் எல்லாம் நியூ பிளேயர்ஸாக இருக்காங்க, இந்தியன் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க, அதனால் ஓவர்சீஸை ரொம்ப டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்ட் 1 கேகேஆர் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், எல்லா ஸ்டாட்ஸ்லையுமே ரசல் இல்லாமல் இருக்கவே இருக்காது, அதாவது நோ ரசல் நோ கேகேஆர்ன்ற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஓவர்சீஸை ரொம்ப டிபெண்ட் பண்ணுறாங்க. இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கணும், இந்தியன் பிளேயர்ஸ்க்கு பேக்கப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஃபார் ப்ராபபிள் 11. ஆஸ் யூஷுவல் சுமான் கில், ராகுல் திரிபாதி ஓப்பனர்ஸாக இருப்பாங்க. 1 டவுன் ரானா, 2 டவுன் மார்கன், 3 டவுன் கார்த்திக், 4 டவுன் நம்ம ட்ரே ராஸ், 5 டவுனில் ஸ்பின்னர் வேணும்னா சகிப், இல்லை பேசர் வேணும்னு நினச்சா பென் கட்டிங். அதே மாதிரி தான் 6லேயும் பேசர் வேணும்னு நினச்சா பேட் கமின்ஸ், ஸ்பின்னர் வேணும்னு நினச்சா நிறைய. அதுக்கப்புறம் நம்ம வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் பிரதீப் கிருஷ்ணா, அப்புறம் மாவி. ஓகே, மறக்காமல் வர நெக்ஸ்ட் வீடியோஸும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.